ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசவே கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டேஸ்ட்டான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும், ரொம்ப வேக வைக்க வேணாம், ரெண்டு விசில் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து ஒரு முக்கால் பங்கு தண்ணி மட்டும் போடுங்க, ரொம்ப மூழ்க ஊற்ற வேணாம். தண்ணி முக்கால் பங்கு ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பிராய்லர் சிக்கன்னால் அப்படியே நீங்கள் செய்யலாம், நாட்டுக்கோழினால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் விட்டு நல்லா எடுத்து வந்தாச்சு, நம்ம கோழி நல்லா வெந்துருச்சு. அடுப்பில் கொஞ்சம் ஆயில், அப்புறம் கடுகு உளுந்து, கருவேப்பிலை, பே லீஃப், அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம ஒருலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ சேர்த்து நாம் வேக வச்சுருக்கோம், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டா போதும். அதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின அப்புறம் நம்ம ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நாட்டுக்கோழிக்கு வந்து செய்யும்போது தக்காளி அவசியம் இல்லை, உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா ஒரு தக்காளி இல்லைனா ரெண்டு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கி அந்த ஆயில் பிரிஞ்சிருச்சு. இப்போ ஹோம்மேட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த பவுடரில் எல்லாம் சில்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கு, அதனால் இந்த ஹோம்மேட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா சும்மா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், நம்ம ஏற்கனவே சிக்கனில் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துட்டா போதும். அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதை சேர்த்துட்டு நல்லா இதை நீங்கள் சுருளை வதக்கணும். அந்த ஆயிலில் நல்லா எல்லா பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ நல்ல மசாலா வெந்தப்புறம் நீங்கள் வேக வச்ச நாட்டுக்கோழியை நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்து கலந்து சேர்த்து மசாலாவில் சேர்த்துருங்க. இந்த தண்ணி நல்லா சுருளை வதங்கின அப்புறம் உங்களுக்கு டேஸ்டான நாட்டுக்கோழி வறுவல் வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா வத்திருச்சு, இப்போ செமி கிரேவி ஸ்டைலில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த கிரேவி வேணும்னா எடுத்து வச்சுட்டு இன்னும் நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா வந்து பேப்பர் சிக்கன் மாதிரியே ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.